ஏன்னா ரமேஷ் என்ன இந்த காட்டு பக்கம் ஒத்தடி பாதையில் ஓடி வர, வீட்டில் என்ன ஒரே பிரச்சனையா? ஆ, எப்போ எங்கிட்ட தெரிய மாட்டியே, என்ன சமாச்சாரம்? ஏ ரமேஷ், என்னல என்ன சொல்லிட்டேன்னு முடிச்சு சட்டையை பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? ஹாச், ஏலே பாண்டே, உன்ட்ட சொல்லு என்ன நடக்க போகுது, என்ன கிளம்பி போயிட்டாரு, அடுத்தான் என்னுடைய பிரச்சனையா மூக்கு நடக்கிறதா வேலையா? இல்லை ரமேஷ், இந்த உலகத்தை இறைவன் எதுக்கு படைச்சாரு தெரியுமா? ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக இருக்கிறதாலும் ஆறுதலாக இருக்கிறதுக்காகவும் தான் படைச்சிருக்காரு. புரியுதா? உன் மனசில் என்ன கவலை இருந்தாலும் தாராளமாக நீ என்கிட்ட சொல்லலாம் ரமேஷ், தயங்காத ப்ளீஸ், சொல்லு என்னாச்சு? பாண்டி, என் வீட்டில் ஒரே பிரச்சனை பாண்டி, என் குழந்தைகள்லாம் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குதுங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. உன்னோட ஒன்று ஒரு உடன்பாடே இருக்க மாட்டேங்குது. இப்படி தான் நான் அவங்கள்ட்ட வந்து பக்குவமாக எடுத்து பேசினாலும் எல்லாம் தோல்வியாகவே அமைது பாண்டி. வாழ்க்கையே எனக்கு வெறுத்த மாதிரி இருக்குது. நான் எவ்வளோ அன்பாக இருக்கேன் தெரியுமா என் பிள்ளைகிட்ட, ஆனால் என் பிள்ளையை எதுவுமே என் அன்பை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது பாண்டி. நான் என்ன பண்ணனே தெரியல பாண்டே. ரமேஷ், அப்போ உன் பிரச்சனை வந்து குழந்தைகள்னால தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நீ நினைக்கிற. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம குழந்தைகிட்ட பண்ணாத அப்படின்னு சொன்னால் தான் பண்ணுவாங்க. நீ இப்போ இந்த டோரை போய் சாத்தாத அப்படின்னு போய் சண்டை போடுறேன்னு வச்சுக்கோவேன், ஆனால் குழந்தை மனசு என்ன நினைக்கும் தெரியுமா, இப்போ அந்த டோரை காட்டிலும் நான் ரொம்ப கேவலமாக போயிட்டேன் அப்படின்னு குழந்தையுடைய மனசு அப்படியே அந்த பிஞ்சிலேயே அப்படியே வெதும்பி போயிடும் ஒரு மாதிரி. நீ குழந்தைய போய் லூசு மாதிரி பிஹேவ் பண்ணாத, லூசு மாதிரி ஏன் இப்படி நீ நடந்துக்கிற அப்படின்னு திட்டினான்னு வச்சுக்கோவேன், அது மனசில் தாழ்வு மனப்பான்மை வளர்ந்து, ஆமாம் ஆமாம் அப்பா சொன்ன மாதிரியே நான் சரியான லூசு தான் அப்படின்னு நினச்சிக்கோ. அதோட ரொம்ப முக்கியம், அந்த விளக்கில் போய் கை வைக்காதமா கரண்ட்டு இதாயிரும் மின்சாரம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோயேன். அப்படியா, நீங்கள் பார்க்காத போதும் பாரு, நான் கையை வைக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு மனசில் ஒரு வைராகியம் ஏற்பட்டு. என்ன பாண்டி சொல்கிற, இதில் இவ்வளோ இருக்கா, எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல. இந்த பாரு ரமேஷ், உலகத்தில் இதோட ரொம்ப மோசமான என்ன தெரியுமா, உன் குழந்தைய போய் இந்த உலகம் ரொம்ப பயங்கரமான உலகம், மாயையான உலகம், நீ அதை பண்ணாத, அந்த சட்டையை போடாத, இந்த சாப்பாடை தான் சாப்பிட்ணும், ஸ்கூலுக்கு இந்த மாதிரி தான் போகணும் நீ சொன்னேன்னு வச்சுக்குவேன், அந்த குழந்தை என்ன நினைக்கும் தெரியுமா, இவர் என் வாழ்க்கையும் சேர்ந்து இவரே வாழ்ந்துட்டு போட்டோம், இவராக பண்ணுறாரு, இவர் எனக்கு நல்லதாக பண்ணுறாரு அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும், நீ வெறுக்க ஆரம்பிச்சிடும்ப்பா ரமேஷ். அதே மாதிரி நீ உன்னுடைய இன்னொரு குழந்தையோடு ஒப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் வச்சுக்குவேன், இந்த குழந்தைய அது என்ன நினைக்க தெரியுமா, அப்பா பாரு போனாவியே எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, என்னை பிடிக்கவே இல்லை எங்கள் அப்பாவுக்கு, என்னை எப்போ பார்த்தாலும் வெறுக்கிறாரு, எனக்கு எங்கள் அப்பாவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறோம் மனசில் தெரியுமா. மனசில் எவ்வளோ ஒரு ஆழமாக அது பதிஞ்சிடும் தெரியுமா. நீ உருப்படவே மாட்டான் வாழ்க்கையில், நீ என்னத்தை படித்து கிழிக்கிற, நீ எல்லாம் தெண்டச்சோறு தான் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோவேன், அது மனசில் என்ன நினைக்கும் தெரியுமா, ஆமாம் என்னால் எதையுமே இந்த வாழ்க்கையில் வந்து உழைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிருந்தா ரமேஷ். ஏ பாண்டி, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, கடவுளே நான் என் குழந்தைய எப்படி தான் நான் வளர்க்க போகிறேனே தெரியலையே, இன்னும் உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் தயவுசெய்து சொல்லு பாண்டி. இந்த பாருடா ரமேஷ், நம்மளை படைச்ச இறைவன் நம்மளை குழந்தைகளை மாதிரி பார்க்குறாரு, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோயேன், அதை முத நம்மக்கிட்ட அவர் வந்து பேசும்போது விவரிக்கிறாரு, நல்லா விவரிக்கிறாரு இதுதான்ப்பா பிரச்சனை அப்படின்ட்டு. அப்புறமேல்ட்டு அதுக்குரிய ரெண்டாவது ஸ்டெப்பு தகவலை கொடுக்குறாரு, ரெண்டாவது வழிமுறை. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து வார்த்தையால் பேசுகிறாரு, அங்கே அங்கே மனசாட்சி மூலம் பேசுகிறாரு. அப்புறம் நம்ம எப்படி நம்ம நினைக்கிறோம், நம்ம ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, நம்ம மனசால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அவர்கிட்ட பேசும்போது அங்கே ஒரு நல்ல ஒப்புரவு நடக்குது. குழந்தையாக நாமும் இறைவன் இடத்துலையும் ஒரு ஒப்புரவு நடக்குது. இதே மாதிரி தான் நாமளும் நம்ம பிள்ளைகிட்ட நடந்துக்கணும், மொதல் பிரச்சனை என்னன்னு கேட்கணும், அப்புறம் தகவலை தெரிவிக்கணும், அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை நம்ம புரிஞ்சுக்கணுண்டா ரமேஷ். அதுதான் வாழ்க்கை, புரிஞ்சுக்கிட்டியா? சந்தோஷமாக போயிட்டு வா, நம்ம அடுத்து